ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம வரப்போற மே மாசத்துல என்னென்ன மொபைல்ஸ்லாம் லான்ச் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்க மாசம் மாசம் எக்கச்சக்க மொபைல்ஸ் லான்ச் ஆகிட்டு தாங்க இருக்கு. எந்தவித குறையும் இல்லாம கம்பெனிஸ் அவங்களோட மொபைல்ஸை லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க, கம்மி ப்ரைஸ்ல, ஹை ப்ரைஸ்ல, அதை விட அதிக ப்ரைஸ்ல அப்படின்னு. ஸோ இப்ப வர மே மாசத்துல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க நிறைய மொபைல் லான்ச் ஆக போகுதுங்க. அது என்னென்ன மொபைல், அப்படி என்னென்ன மொபைலாம் லான்ச் ஆக போகுது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டாப் 10+ அப்கமிங் மொபைல்ஸ் மே 2023. இதில் நம்ம கம்மி ப்ரைஸ்லேருந்து வரப்போகிற மொபைல்ஸை பார்ப்போமா? ரொம்ப கம்மி ப்ரைஸில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குற மொபைல் லாவாலேருந்துங்க. லாவாலேருந்து லாவா பிளேஸ் 5G அப்படின்ற பேரில் இப்போ மீடியாட்டகோட டைமண்ட் சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசரோட ஒரு மொபைல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மொபைல் தான் இருக்கிறதுலே கம்மி ப்ரைஸில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். மேல இது வந்து மேயோட மிட் அல்லது 3வது வாரத்தில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து வர்றது விவோட விவோ V27e. விவோட V27e இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி இந்த மொபைல் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு 4G மொபைலா வருதுங்க. மீடியாடெக்கோட G99 அப்படின்ற ப்ராசரோட தான் கொண்டு வராங்க. மத்தபடி ஓரளவுக்கு ஒரு நல்ல மொபைலா இருக்குது. 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல இது வந்து மேயோட செகண்ட் வீக்ல லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்து வருது சாம்சங்கோட மொபைல்ஸ். சாம்சங்ல சாம்சங் M54 F54 இந்த ரெண்டையுமே நம்ம மேல எதிர்பார்க்கலாங்க. ஸோ மே 2வது அல்லது 3வது வாரத்தில் இந்த ரெண்டு மொபைலோட லான்ச்சும் இந்தியாவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, கூடவே 64MP OIS கேமரா கொடுக்குறாங்க. எக்ஸினோஸோட எக்ஸினோஸ் 1380 அப்படின்ற ப்ராசரோட இந்த டைம் 6000mAh பேட்டரி 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வராங்க. இந்த மொபைல் ஒரு நிறையவே நல்ல ஸ்பெக்ஸோட கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வர மாதிரி தெரிஞ்சுங்க. ஒருவேளை ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் தெளிவான டீட்டெயில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து வருது போக்கோ. போக்கோலேருந்து போக்கோ F5 ஆல்மோஸ்ட் எல்லா சர்டிஃபிகேஷனுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எந்தவித சர்டிஃபிகேஷனுமே இல்லைங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேஷனும் ஃபினிஷ் பண்ணி நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்றத டீஸுமே பண்ணிட்டாங்க. ஒரு ஜெட்டை போட்டு F5 அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால கண்டிப்பாக போக்கோட F5 லான்ச் மேலே இருக்குங்க. இது வந்து ரெட்மியோட ரெட்மி நோட் 12 டர்போ அப்படின்னு சைனாவில் லான்ச் ஆன ஒரு மொபைலை இந்தியாவில் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. இந்த மொபைலில் நமக்கு வந்து மெயினாக ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 2 அப்படின்ற ஒரு ப்ராசர் கிடைக்குது. இதனோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட்ரூ ஸ்கோர்ஸ் 1 மில்லியனை தாண்டி ஸ்கோர் பண்ணுது. இது வந்து ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 இந்த ப்ராசருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ அதனால ஒரு ரொம்ப நாளாக பர்ஃபார்மன்ஸ் புஷ் பண்ணக்கூடிய மொபைலாக, கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வரப்போகிற மொபைலாக இருக்கும் அப்படின்றதுனால இதனோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து இப்போ தான் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நான் எதிர்பார்க்குறது மேயோட மிட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது ரியல்மி. எதிர்பார்க்கிறோம். ஸோ இங்கே இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு தேவையே இல்லை. எல்லாமே எந்த அளவு ஹையாக கொடுக்க முடியுமோ அந்த அளவு ஹையாக கொடுத்துருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 2 அப்படின்ற ப்ராசரோட. ஸோ இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசரோட சைனாவில் இதே வந்து 25,000 ரூபாய் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஒரு 27,000 ரூபாய் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேயோட மிட்டில் இந்த மொபைலோட லான்ச்சும் இருக்குங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்து வர்றது கொஞ்சம் குழப்பம் தான், வருமா வராதா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி மொபைல் ஒன்ப்ளஸோட ONEPLUS Nord 3. இதை ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணியாச்சு. இந்தியாவில் என்னென்ன லீக்ஸ்லாம் வரணுமோ எல்லா லீக்ஸும் வந்துருச்சு. ப்ரைஸ் வரைக்கும் எல்லாமே லீக்ஸ் ஆயிடுச்சு. ப்ரைஸ் 35,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி லீக் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கும்
இருக்கும்போது இந்த மொபைல் இந்தியாவில் மேலே லான்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் குழப்பம் தான். ஏன்னா வந்து ஏற்கனவே லீக்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா ஜூனில் தான் இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் வந்துட்டு இருந்தது. எனக்கு என்னமோ வந்து என்னடா இது எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் சைனாலையும் லான்ச் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் இன்னும் ஏன் தள்ளி போட போகிறாங்க, இந்தியாவில் மேலே லான்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியல, எல்லா லீக்ஸுமே வந்து ஜூனில் தான் வரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ மே அல்லது ஜூனில் ஒன் ப்ளஸோட நார்ட் 3 எதிர்பார்க்கலாம். அடுத்து பிக்சல்லேருந்து பிக்சல் 7a, இந்த மொபைல் மே 10th லான்ச் ஆகுது. ஸோ பிக்சல் சீரியஸ் ஃபோன்ஸ் எல்லாமே மே 10th கூகுளோட ஐஓ இவெண்ட்டில் லான்ச் பண்ணலாம். பிக்சலோட 6a இந்தியாவில் ரொம்ப நல்லா சக்கப்போடு போட்ட மொபைல் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ப்ரைஸ் ஓவராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் கம்மியாகி வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு பிடிச்ச மொபைலாக இருந்தது. ஆனால் இந்த டைம் பிக்சல் 7a ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் கூகுளோட டென்சார் G2 சிப்செட் கொடுக்குறாங்க, 90Hz ஓலட் டிஸ்பிளேயோட 64MP ஓஎஸ் கேமராவோட 4500mAh பேட்டரியோட கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. முதன்முறையாக அந்த 64MP கேமராவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ என்ன புதுசாக ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கறது தான் ரொம்பவே ஆவலாக இருக்காங்க. ஸோ மே 10th பிக்சலோட பிக்சல் 7a லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து மோட்டோவோட ரேசர் சீரியஸ். மோட்டோ ரேசர் சீரியஸில் இந்த டைம் ரெண்டு மொபைல் எட்டு வராங்க, மோட்டோ ரேசர் 2023, மோட்டோ ரேசர் லைட் 2023 அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டுமே ஃபோல்டபுள் ஃபோன் தான். மோட்டோ ரேசர் மோட்டோவோட ஃபிளாக்ஷிப் கிரேட் மொபைலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்பெக்ஸ் எல்லாமே ஃபிளாக்ஷிப்பாக இருக்க போகுது. முன்னாடி இருக்கிற டிஸ்பிளேயும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேயாக இருக்க போகுது. ஆனால் இந்த லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன டிஸ்பிளேயோட உள்ள இருக்க ஸ்பெக்ஸையும் கம்மி பண்ணி கொஞ்சம் கம்மி பிரைஸ் ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்ற மாதிரி எட்டு வர போகிறாங்க. ஸோ இங்கே ஃபோல்டபுள் ஃபோனில் கம்மி பிரைஸ் அப்படின்னு ஒன்று 20-25-30,000 அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை விட கம்மி ஆகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மோட்டோலேருந்தும் மோட்டோவோட ரேசர் சீரியஸ் வர மேலே லான்ச் ஆக போகுது, மே மிட்டில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து மோட்டோவோட மோட்டோ H40 சீரியஸ். ஏற்கனவே இந்தியாவில் H30 சீரியஸ் ரொம்பவே விலை கம்மியாயிருச்சு. ஸோ அதனால H40 சீரியஸ் வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த மோட்டோவோட H40 சீரியஸ் மே 2nd லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொபைல்ல மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 8200 அப்படின்ற ப்ராசரோட 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள POCO டிஸ்பிளேயோட IP ரேட்டிங்லாம் கொடுத்து 8 வர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ மோட்டோவோட மோட்டோ H40 சீரியஸ் இந்த டைம் IP ரேட்டிங்கோட ஒரு நல்ல மொபைலாக வர மாதிரி தெரியுது. மே 2nd எதிர்பார்க்கலாங்க. அடுத்து விவோட விவோ X90 சீரியஸ் போன டைமே நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து ஏப்ரலில் லான்ச் ஆகும் அப்படின்றது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வர 26th விவோட விவோ X90 சீரியஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இதை பற்றி சொல்ல என்ன இருக்குது, விவோட ஃப்ளாக்ஷிப் சீரியஸ் ஒரு சூப்பரான கேமராவோட 1-inch சென்சாரோட கொண்டு வராங்க. ஸோ இந்த மொபைலை நாளைக்கு எதிர்பார்க்கலாங்க. இது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல்லேருந்து பிக்சலோட பிக்சல் 7a லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 7a மட்டும் இல்லாமல் பிக்சல் ஃபோல்டபுள் ஃபோனும் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே இதனோட லீக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து பிக்சல் ஃபோல்டையுமே வந்து வர 10th லான்ச் பண்ணலாம், எந்த அளவு ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. இன்னொன்று பிக்சல் மொபைல்ஸ் இந்தியாவில் லான்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட் தாங்க. இது வந்து US தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பிக்சல் மொபைல் இந்தியா லான்ச் பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடச்சிதுன்னா நம்ம வந்து டெக் அப்டேட்ஸில் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10 மேற்பட்ட மொபைல் இந்த மேலே கூட லான்ச் ஆகுது. இந்த 10 மேற்பட்ட மொபைலில் ஆல்மோஸ்ட் 7+ மொபைல் கன்ஃபார்மாக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மொபைல்ஸ் தான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குங்க. ஸோ எல்லா மாதம் மாதிரியும் இந்த மாதமும் நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆகுது. நிறைய மொபைல்ஸ் தாறுமாறான மொபைல்ஸாக இருக்குது, ஆனால் நிறைய மொபைல்ஸ் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸாக தான் இருக்குது. ஒருவேளை ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை ஒரு நல்ல கம்மி ப்ரைஸ் கேமிங் மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், எந்த மொபைலுக்காக நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எந்த மொபைலுக்கான க்ரேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.